வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் மதுசினி. பிரதான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் கொரோனா தொற்று காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட பாடசாலைகள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் வழமைக்கு திரும்புகின்றது. உள்நாட்டு அமைதியின்மையை வெற்றி கொண்ட பெருமை 90% சரத் பொன்சேகாவையை சாரும் என தெரிவித்துள்ள நளின் பண்டாரோ. ஊதிய கட்டுப்பாட்டு சபை அதிகாரத்தை பயன்படுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ள தொழில் அமைச்சர். நீதியமைச்சர் அலி சஃப்ரியை பதவி விலக்குமாறு கோரி சிங்கள தேசிய கூட்டு ஒன்றியம் பாரிய ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். வவுனியாவில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய மூவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளிவந்த தகவலில் உண்மைத்தன்மை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் அண்மையில் வெளிவந்த PCR முடிவுகளின் அடிப்படையில் வவுனியாவைச் சேர்ந்த 16 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் 3 பேர் வவுனியாவில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் வெளியாகியிருந்தது. எனினும் குறித்த ஆடை தொழிற்சாலைகளைச் சேர்ந்த எவருக்கும் தொற்று இல்லை என்றும் குறித்த 16 பேரும் வவுனியா நகர வியாபார நிலையங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வவுனியா நகர பகுதிகளைச் சேர்ந்த மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் வவுனியா நகர வியாபார நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தொடர்ந்து PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதி முடிவுகள் வெளியாகியதன் அடிப்படையில் வவுனியா மற்றும் குருமன்காடு பகுதிகளில் உள்ள வியாபார நிலையங்களைச் சேர்ந்த 4 பேருக்கு தொற்று இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த எண்ணிக்கையுடன் வவுனியா நகர கொத்தணி கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 175 அதிகரித்துள்ளது. வவுனியாவில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்ட பாடசாலைகள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நகர பகுதிகள் உட்பட 19 கிராம சேவையாளர் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட அநேகமான PCR பரிசோதனைகளுக்கான முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இதுவரை 175 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் நகரின் நிலை குறித்து வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதன்படி கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் நகரில் முடக்கப்பட்டுள்ள சில பகுதிகளை திங்கட்கிழமை முதல் விடுவிப்பதற்கும் குறித்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடுக்குளம் நீர்ப்பாசனத்துக்கு திறந்துவிடப்பட்ட நிலையில் 101 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு சனிக்கிழமை 101 பானைகளில் கனகாம்பிகை அம்மன் ஆலயம் ஒன்றில் பொங்கல் நிகழ்வொன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் வருடம்தோறும் இந்நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் 2021 ஆண்டு இரணைமடுக்குளம் நீர்ப்பாசனத்துக்கு திறந்துவிடப்பட்டு 101 ஆண்டு நிறைவடைந்துள்ளன. அதனை முன்னிட்டு கமக்கார அமைப்புகளின் சம்மேளன ஏற்பாட்டில் 101 பானைகளில் குறித்த பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் கேதீஸ்வரன், மாவட்ட நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரி, பிரதி விவசாய பணிப்பாளர் அற்புத சந்திரன், விவசாய ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் அரசகேசரி, கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் ஊதிய கட்டுப்பாட்டு சபை சட்டத்தின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்த எதிர்பார்த்துள்ளதாக தொழில் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பாக தொழில் அமைச்சில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா மேலும் கூறுகையில், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வர முடியாவிட்டால் ஊதிய கட்டுப்பாட்டு சபை சட்டத்தின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பதை காட்டிலும் வேறு மாற்று வழி இல்லை. தற்போதைய சூழ்நிலையில் ஊதிய கட்டுப்பாட்டு சபை சட்டத்தினூடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வொன்றை வழங்க எதிர்பார்ப்பதுடன் இலங்கை பெருந்தோட்ட நிறுவன சம்மேளனம் முன்வைத்த விடயங்கள் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதன் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நாளாந்த சம்பளம் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள அதேவேளை, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக 1105 ரூபாவை பெறுவதற்கான இறுதி முன்மொழிவை இலங்கை பெருந்தோட்ட நிறுவன சம்மேளனம் சமர்ப்பித்துள்ளது. இதேவேளை இந்த பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி முடிவடைந்ததாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் அடைமழை காரணமாக எதுவித இடைத்தங்கல் முகாமும் இதுவரை ஏற்பாடு செய்யப்படவில்லை எனவும், வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளார்கள் எனவும் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் முகமத் ரியாஸ் தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது கிழக்கு மாகாணத்தின் அம்பாரி மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் அடிமழை காரணமாக வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது அம்பாரி மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை மொன்சூன் பருவப்பேற்று காலநிலையாகும். மேலும் கோவிட்-19 நோயின் தாக்கம் இருப்பதனால் இடைத்தங்கள் முகாம் எதுவும் இதுவரை அமைக்கவில்லை என்பதுடன் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் அவர்களது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை காலநிலை சீர்கேட்டினால் மாவட்டத்தில் எவரையும் காப்பாற்ற முடியாத நிலை உருவாகவில்லை என்பதுடன் வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக பிரதேச செயலகங்களுடன் அடிக்கடி தொடர்பை ஏற்படுத்தி செயற்பட்டு வருகின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்னும் கொரோனா தொற்று சமூகத்திற்குள் பரவவில்லை என தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், பலரும் இலங்கையில் கொரோனா சமூகத்திற்குள் பரவியுள்ளது என்று கூறி வந்தாலும் இன்னும் அது சமூக தொற்றாக மாறவில்லை. மேல் மாகாணத்தில் அண்மை காலமாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட போதும் அவை ஏனைய மாகாணங்களில் இருந்து பரவியவை. எந்த ஒரு இடத்திலும் வம்ச தொடர்புகள் இல்லாமல் தொற்று கண்டறியப்படுமானால் அது சமூக தொற்று என்று கருதப்படும். எனினும் அவ்வாறான நிலைமை இலங்கையில் இன்னமும் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள சுதத் சமரவீர, கொரோனாவை கண்டறிவதற்கான பிசிஆர் பரிசோதனைகளுக்காக நாளொன்றுக்கு 60 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி ஜனநாயகம் மனித உரிமைகள் என்பவற்றை மதிப்பவராக இருக்க வேண்டுமே தவிர சர்வாதிகார போக்கில் பயணிப்பவராக இருக்கக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 30 வருடங்களாக நடைபெற்ற உள்நாட்டு அமைதியின்மையை வெற்றி கொண்ட பெருமை 90% அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சிகாவையே சாரும். எனினும் அரசியல் ரீதியாக அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பங்களிப்பு காணப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபய ராஜபக்சவின் செயற்பாடுகள் விமர்சனத்துக்குரியதாகவே இருந்தது என்றும் நளின் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜனாதிபதியின் சர்வாதிகார கொள்கைக்கு எதிராக போராடுவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். சட்டத்திறனைகளை பிரதான போலீஸ் அதிகாரிகளாக நியமிப்பதற்கு அமைச்சர் அலி சஃப்ரியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரம் கற்ற மக்கள் சமூகத்தின் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சிங்களை தேசிய கூட்டுக்கொன்றையும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அலி சஃப்ரியினை அமைச்சரவை அமைச்சு பதவியிலிருந்து விலக்குமாறு வலியுறுத்தி இன்று ஞாயிற்றுக்கிழமை சிங்களை தேசிய கூட்டு ஒன்றியத்தினால் கண்டியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பினால் நேற்று சனிக்கிழமை வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனங்களுக்கிடையில் பேதங்கள் ஏற்படும் வகையில் அலிசப்ரி தெரிவித்த கருத்தானது 69 லட்சம் மக்களால் ஆட்சியில் அமர்த்தப்பட்டுள்ள அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரால் ஜனநாயகமுடைய சமூகத்தில் மக்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயமாகும். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுவதை ஏற்றுக்கொள்கின்ற போதிலும் சட்டத்திறனைகளை பிரதான போலீஸ் அதிகாரிகளாக நியமிப்பதற்கு அவரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை பத்திரம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அலிசப்ரியினை அமைச்சரவை அமைச்சு பதவியிலிருந்து விலக்குமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்பதுடன் இதனை வலியுறுத்தி அமைதியான முறையில் கண்டி தலதா மாளிகை சுற்று வட்டாரத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் தொடர்பில் அஸ்கிரிய மற்றும் மல்பத்து பீடத்தின் மகா சங்கத்தினருக்கும் இதன் நோக்கம் தெளிவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.